அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங்ல அவள் வச்சுதான் ஒரு சூப்பரான குர்குரே செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம் அந்த குர்குரே எப்படி செய்யறதுன்னு. ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க. அந்த அவளை நல்லா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லா மாவு போல அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்க எந்த கப்ல அவல் எடுத்துக்கிட்டீங்களோ அதுல கால் கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா மைதா எடுத்துக்கோங்க. அதே கால் கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்சியில நல்லா ஒரு சுத்து சுத்திருங்க. இல்ல கையிலே கலக்கிறதுனா கூட கலக்கிக்கலாம். ஒரு கடாய ஸ்டவ்ல வைங்க. அதுல ஒரு கப் அளவுக்கு நம்ம அவல் எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில பொடிச்சு வச்சிருக்க எல்லா பொருளையும் அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கட்டியே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ண உடனே சிம்மில் ஒரு 10 செகண்டுக்கு மூடி போட்டு வைக்கணும். 10 செகண்டுக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இது லைட்டா ஆவி வந்து சூடாயிருக்கும். அந்த சூட்டோடைய ஏதோ ஒரு சொம்பையோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். ஏன்னா அது கையில தொடுறதுக்கு சூடா இருக்கும். அதனால சொம்பையோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு தட்டுல மாத்தி வைக்கணும். வேற ஒரு தட்டுக்கு மாத்தினோடனே அது மேல மூடி போட்டு லைட்டா சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூடி போடாம விட்டுட்டீங்கன்னா மேல இருக்க இடம்லாம் காஞ்சி போயிடும். லைட்டா சூடு ஆறினோடனே மூடி எடுத்துடணும். மூடி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதை நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு நம்ம ஒரு மாவு உருண்டை மாதிரி உருட்டணும். கையில தட்டுல எங்கேயுமே ஒட்டாத அளவுக்கு நல்லா உருட்டணும். அந்த மாவு உருண்டையில இருந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல நம்ம கையிலே வச்சு நம்ம உருட்டி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நம்ம இதே போல உருட்டி வச்சுக்கிறோம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா காய வச்சுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா அதுல போடுறோம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணும். இதே போல கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். ஆறாம சூடா சாப்பிட்டோம்னா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறினதுக்கு அப்புறம் ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல போட போறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கொஞ்சமா லெமன் சால்ட், கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நான் இப்போ பிளாக் சால்ட் போடுறேன். நீங்க எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுறணும். சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி கெமிக்கலான பொருட்களை கொடுக்கறத விட வீட்லேயே நல்ல கிறிஸ்பியாக ஆரோக்கியமாக செஞ்சு நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.